ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஃபேண்டஸி. இன்னைக்கு நாம லவ் மீ இஃப் யூ டேர் சீரிஸோட 5th எக்ஸ்பிளனேஷன் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னால் இருக்கிற 4 எபிசோட் பார்த்துருந்தா தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நவ் லெட்ஸ் பிகின் இன் வீடியோ. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் மிஸ்டர் போவோட வீட்டில் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிறதுக்காக ஜெனியும் அவரோட சிஸ்டரும் மிஸ்டர் போவோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் போவை பார்க்குற ஜெனியோட தங்கச்சி ரொம்பவே வாவ் இவர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பெனாத்திட்டு இருக்கும்போது தான் ஜெனி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து மிஸ்டர் போ கிட்ட ஏன் இங்கே இவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது தான் இது ஃபீஜியோ அவன் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்திருக்கான், எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிறதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் யாருக்காவது கொடுக்கலான்னு நினச்சேன், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், பிகாஸ் உன்னை மட்டும் தான் இந்த ஏரியாவில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெனி இவ்வளோ ஃபயர் ஒர்க்ஸை என்னால் வெடிக்க முடியாது, ஸோ நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இல்லை எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போ அப்படி இல்லைனா உனக்கு தேவைப்படுறதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் ஏதாவது குப்பைத்தொட்டியில் கொட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஜெனியோட தங்கச்சி அப்படிலாம் நாங்கள் ஒன்று எந்த பொருட்களையும் வேஸ்ட் பண்ணிட மாட்டோம், நீங்கள் எங்கள் கூட வாங்க, இதை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே கிளம்பி ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அந்த பீச்சில் ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஜாலியாக ஜெனியும் அவரோட சிஸ்டரும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிஸ்டர் போ இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் ஓரமாக நிற்கிறத பார்த்து ஒரு குட்டி பாப்பா ஜெனிக்கிட்ட வந்து ஏன்க்கா அந்த சார் இவ்வளோ ஓரமாக நின்றுட்டுருக்காரு, அவருக்கு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பயமா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜெனி இந்த விஷயத்த அப்படியே மிஸ்டர் போ கிட்ட சொல்கிறா. மிஸ்டர் போ அவர் ஸ்டைலில் அங்கே வந்து ரெண்டு மூணு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிச்சிடுறாரு. அந்த இடத்துல அவர் அப்படியே நடந்து வரும்போது பார்க்கணுமே வாவ் செம்ம டேஷிங்காக இருக்கும், நம்ம எப்படி இப்போ ஆன் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜெனியும் அவரோட சிஸ்டருமே மிஸ்டர் போவை பார்த்து ஜொல்லுட ஆரம்பிக்கிறாங்க. தென் மிஸ்டர் போ ஒரு பாப்பா அவருக்கு ஃபயர் ஒர்க்ஸ்னால் பயமாக்கா அப்படின்னு கேட்டா இல்லையா, அந்த பாப்பா கிட்டேயே போய் பாப்பா இதெல்லாம் சும்மா டம்மி ஃபயர் ஒர்க்ஸ், நானும் எவ்வளோ பெரிய பாம்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா, அதில் பொட்டாசியம் நைட்ரேட்னு பெரிய பெரிய பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் வெடிச்சு சின்ன வச்சுக்கையேன் நம்ம காதே கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரியெல்லாம் சவுண்ட் கேட்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த பாப்பாவை பயமுறுத்திட்டு இருக்கதை பார்க்க நம்ம ஜெனி அப்படியே மிஸ்டர் போ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் மிஸ்டர் போ கிட்ட சார் நான் உங்களோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ஏன் அதில் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு சில நாளுக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல்ட்டது அதனால தான் அப்படி இருந்தேன், இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. தென் ஜெனி மிஸ்டர் போ கிட்ட சார் நாளைக்கு நியூ இயர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் மிஸ்டர் போ இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே ஜெனி சார் எங்கள் அம்மா சூப்பராக ஃபிஷ்லாம் சமைப்பாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குசைன்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஃபிஷ் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மிஸ்டர் போ ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் மிஸ்டர் போ ஜெனி கேட்டுக்கிட்ட மாதிரியே லஞ்சுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போலீஸ் கசன் அந்த நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த பெட்டியில், அதை பற்றிலாம் மிஸ்டர் போ கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. பட் நம்ம மிஸ்டர் போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மெட்டல் ஷாப்போட ஓனர் கண்டிப்பாக கொலகாரனாக இருக்க முடியாது, என்னதான் நம்ம அவனோட ஷாப்பில் அந்த கில்லிங் மிஷினை பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக அவன் கொலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மேபி அந்த கொலகாரன் மெட்டல் ஷாப்போட ஓனரை ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சு ட்ரிகர் பண்ணி அவனை கொலை செய்ய வச்சிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த கேஸை போலீஸ் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், தயவு செஞ்சு என்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல லஞ்சும் ஸ்டார்ட் ஆகிடுது, நம்ம ஃபீஜியும் பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காரு. பட் நம்ம மிஸ்டர் போ எப்பவும் போல கொஞ்சம் பிறப்பாக தான் இருக்காரு, ஃபீஜியோட க்யூட்னஸ் அண்ட் அவரோட ஆட்டிடியூட்லாம் ரொம்பவே பிடிச்சு போயிட்டதுனால நம்ம ஜெனியோட அம்மா ஃபீஜியோவை பயங்கரமாக விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபீஜியோவால் அந்த இடமே பயங்கர கலகலப்பாக மாறுது. அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜெனியோட அம்மா ஜெனிக்கிட்ட ஃபீஜியோவை பற்றி நீ என்ன நினைக்கிற, அந்த பையன் பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்தால் இந்த ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம ஜெனி ஃபீஜியோ எனக்கு அண்ணன் மாதிரி, அம்மா நீங்கள் மிஸ்டர் போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் மிஸ்டர் போவுமே நல்ல பையன்தான், பட் அவர் இந்த சைக்கோ கொலகாரா இந்த மாதிரியான தீம்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வரப்பாக இருக்காரு, அவர்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஃபீஜியோவுமே மிஸ்டர் போ கிட்ட ஜெனியோட அம்மா நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை அவங்க வீட்டு மருமகனாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் எனக்கு ஜெனி மாதிரிலாம் ஹோம்லி பொண்ணுங்கள்லாம் செட் ஆக மாட்டாங்க, எனக்கு செம்ம ஃபேஷனாக மாடர்னாக இருக்கிற கேர்ள்ஸ்லாம் செட் ஆவாங்க, என்ன மாதிரி பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்லாம் கேட்கும்போது தான் நம்ம மிஸ்டர் போ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபீஜியோ நீ என்னை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுற, ஏ ஆண்டி நீ சொல்லு நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டி எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் போ சொல்கிறது தான் கரெக்ட்,
பிகாஸ் மிஸ்டர் போவோட புத்திசாலித்தனம் தென் அவரோட ஆட்டிடியூட்லாம் வச்சு பார்க்கும்போது மிஸ்டர் போ உங்களை விட அதிகமான கான்ஃபிடென்ட் கொண்டவர் அப்படின்னு நான் சொல்லி காலை வாரி விட்டுருது. உடனே ஃபீஜியோ, ஏன் முட்டாளே, உன நான் தானே டிசைன் பண்ணேன், இப்போ என் சைடில் இருக்காமல் என்ன யோ சைடில் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம மிஸ்டர் போ மனுஷங்க தான் போய் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் என்றைக்குமே போய் சொல்லாது, இவன் ரொம்பவே நல்ல பையன், குட் பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்றாரு. காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபீஜியும் மிஸ்டர் போ கிட்ட ஜெனியோட பாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெனியோட அப்பா ரொம்ப பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் அரெஸ்ட் பண்ண ஒரு கிரிமினலை அவங்க ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஜெனியோட அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க மூணு பேரையுமே வீட்டுக்கு வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜெனியோட அம்மா வீட்டில் இல்லாததுனால ஜெனியும் அவளோட தங்கச்சியும் ஒரு கபோர்ட்குள்ளே போய் மறைஞ்சிப்பாங்க. தென் அந்த இடத்துக்கு வர போலீஸ் கபோர்ட்குள்ளே ஒழிஞ்சிருக்க நம்ம ஜெனியையும் அவளோட சிஸ்டரையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜெனியோட அப்பா இறந்து போறப்ப கிட்டத்தட்ட ஜெனிக்கு 6 வயசு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல தான் நம்ம ஃபீஜியோ சொல்றாரு. அங்கேருந்து ஃபீஜியோ கிளம்புனதுக்கு அப்புறம் மிஸ்டர் போவோட மொபைலுக்கு மிஸ்டர் போவோட போட்டோஸ், மிஸ்டர் போ ஜெனி கூட இருந்தது, தென் ஜெனி ஃபேமிலி கூட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இந்த எல்லாமே போட்டோவா வருது. அது கூடவே சேர்ந்து நான் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் அன்னோன் நம்பர்ல இருந்து வருது. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு தான் கையவே அறுத்து சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் செட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இங்கே ஜெனியோட வீட்டில் ஜெனி வேறு ஒரு ஊருக்கு போக போகிறா இல்லையா, ஸோ அவளை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ் கசின் வந்துடுறாரு. பட் நம்ம ஜெனி மிஸ்டர் போவும் இப்போ நான் போகிற ஊருக்கு தான் போக போகிறாராம், ஸோ அவர் என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம போலீஸ் கசின் ரொம்பவே சேட் ஆகிறாரு. தென் நம்ம ஜெனி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் ஜெனியோட அம்மா அவளுக்கு நிறையவே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அங்கேருந்து அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக ஜெனியை மிஸ்டர் போ கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் இந்த சைட் நம்ம ஜெனி தங்குறதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ஃபீஜியோ புக் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து ஃபீஜியோக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி மிஸ்டர் போ நைட் இங்கே ஊருக்கு வரப்போகிறானா, அவன் வந்தவொடனே எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்லாம் ஆர்டர் பண்ணுவோம். நம்ம ஃபீஜியோ லைட்டாக டென்ஷன் ஆகி, இங்கே பாரு நான் மிஸ்டர் போவோட ஃப்ரெண்டு தான், அவனோட செக்ரட்டரி கிடையாது, ஸோ நீ சொன்னங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே அவன்கிட்ட நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நீயே அவன்கிட்ட டைரெக்டாக பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் காரில் போயிட்டு இருக்க நம்ம மிஸ்டர் போ ஜெனிக்கிட்ட, ஓகே நீ புது வேலைக்கு போகிற, அந்த வேலை நல்லா இருக்கும்னு எப்படி உன்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு வேலைக்கு போனான், அந்த வேலைக்கு ஆசைப்பட்டு தான் போய் சேர்ந்தான், ஆனால் அந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னு பாதிலேயே வந்துட்டான், உனக்கு நான் எவ்வளோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் பட் நீ அது வேணான்னு சொல்லிட்டு போறியில, உனக்கு அந்த வேலையில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ வேல்யூபிளானது புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது தான் நம்ம ஜெனி, சார் நீங்கள் சொல்கிறது சின்ன வயசில் இந்த பசங்கள்லாம் ஏதாவது பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி ஏன் நீங்கள் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க, அப்போது நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த ஆண்டி பொசசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மனுஷங்களுக்குமே வரும், அந்த ஒரு விஷயந்தான் நம்ம மிஸ்டர் போவை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெனி சிரிக்கிறார். லாஸ்ட் டைம் நம்ம மிஸ்டர் போக்கும் ஃபீஜியோக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த கான்வர்சேஷனில் ஆண்டி ஃபீஜியோட காலை வாரி விட்டுரும். பட் இந்த டைம் மிஸ்டர் போவோட காலையே வாரி விட்டுருது. இதுலேருந்து என்ன தெரியுது, கம்ப்யூட்டர் என்றைக்குமே போய் சொல்லாது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மிஸ்டர் ஃபீஜியோ மீட் பண்ணி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜெனி, நான் கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட் கூட இங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வீடு ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபீஜியோ, நான் ஆல்ரெடி உனக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணி வச்சிட்டேன், நீ 2 மந்த்துக்கு ரெண்டே கொடுக்க தேவையில்லை, நான் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஜெனிக்கு ஃபீஜியோவும் மிஸ்டர் போவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. பட் தெரியாத ஊரில் வீடு தேடி அலையிறதுக்கு பதிலாக இது எவ்வளவோ மேல் அப்படின்னு பாதி மனசோட இவங்க ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெனி தங்க போகிற அந்த ஃப்ளாட் ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளாட்டில் கிச்சன் கூட கிடையாது, இருந்தாலும் நம்ம ஜெனிக்கு அந்த வீடு போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறார். நம்ம ஜெனி இருக்க போகிற ஃப்ளாட்டுக்கு கொஞ்சம் மேலே தான் மிஸ்டர் போக்கான ஃப்ளாட்டுமே இருக்குது. பட் நம்ம மிஸ்டர் போ தங்க போகிற அந்த ஃப்ளாட் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். தென் நம்ம ஜெனி அந்த குட்டி ஃப்ளாட்டை எந்த அளவுக்கு அழகாக இனோவேட்டிவாக டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய குட்டி குட்டி பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் வச்சு வீடை டெக்கரேட் பண்ணுறா. அப்போன்னு பார்த்து ஒரு டெலிவரி மேன் வந்து மிஸ்டர் போக்கு சேர வேண்டிய ஒரு பார்சலை கொடுத்து, மிஸ்டர் போ இப்போ வீட்டில் இல்லை, ஸோ அவங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு அந்த பார்சலை கொடுத்துட்டு போயிடறாரு. அடுத்த நாள் நம்ம ஜெனி அவளுக்கு கிடைச்சிருந்த நியூ ஜாப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா. பட் அவள் அப்ளை பண்ண ஜாப் வேற, அவளுக்கு கிடைச்சிருக்க ஜாப் வேற, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது தான் அங்கே இருக்கிறவங்க, ஸ்டார்டிங்கில் இந்த ஜாப் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் பட் போக போக நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அங்கே போஸ்டிங்கில் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ அங்கே வர நம்ம ஜெனியோட டீம் லீடர் கொஞ்சம் வலிகிற டைப் ஜெனிக்கிட்ட ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க, சார் நைட் என் கூட டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, 2 டேஸாக உங்களுக்கு நான் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எதுக்கு நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த நெக்லஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜெனியோட டீம் லீடர் ஒரு பிளே பாய் டைப் அப்படிங்கிறதே நமக்கு புரிய வருது.
அதுக்கப்புறம் அங்கே வர ஒரு பொண்ணு, அந்த ஆல்கிரே நீ கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோ, அவங்க ரொம்பவே மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. தென் நம்ம ஜெனி அவரோட டெஸ்க்லேயும் போய் உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த டீம் லீடர், நீ இந்த வேலைக்கு ரொம்பவே புதுசு அப்படிங்கிறதுனால உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் தேவைனாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு. டெஸ்கில் இருக்கிற கீபோர்டை தூக்கி பார்க்கும்போது தான் ஜெனிக்கு அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவை பார்க்குற இன்னொரு பொண்ணு, இந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஜெனி, ஓ இந்த பொண்ணு இந்த வேலையை ரிசைன் பண்ணதுனால தான் நான் இந்த போஸ்டிங்கில் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ரிசைன்லாம் பண்ணலை, இது வேற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட கையை ஒருத்தன் அறுத்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சான் இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு எப்படி சொல்றானா, இறந்து போனா அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, எதனால சூசைட் பண்ணி இறந்து போனா அப்படிங்கிறது இன்னுமே எங்களுக்கு தெரியாம மர்மமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஜெனியை பயமுறுத்தி விட்டுறா. தென் நம்ம ஜெனி தங்கியிருக்க வீட்டில் கிச்சன் இல்லை அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் ரூம்லேயே இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம மிஸ்டர் போவரும் பயந்துடுறா. பிகாஸ் ஜெனி வீடை வந்து உள்ளே லாக் பண்ணியிருப்பா. ஸோ எப்படி அவர் உள்ளே வந்தார் அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது தான் மிஸ்டர் போ அவர்கிட்ட ஜெனி தங்கியிருக்க வீடோட இன்னொரு கீ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதனால நம்ம ஜெனி லைட்டாக கோவப்பட்டு அந்த கீயையும் வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் மிஸ்டர் போ, எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் சாப்பிடுவா அப்படின்னு கேட்கும்போது தான், நீங்கள் வரேன்னு முன்னாலே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருப்பேன், இப்போ எனக்கு மட்டும் தான் இங்கே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மெனக்கிட்டு நம்ம மிஸ்டர் போ, நான் சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் போ நம்ம ஜெனியை வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கதை பார்த்துட்டு, எதுக்கு நீ தேவையில்லாத பொருளெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி இங்கே வச்சுருக்க, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அப்போவே ஃபீச்சியும் சொன்னான், இப்போ அதுதான் நடந்திருக்கு, நீ புத்திசாலி அப்படி இப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் இவ்வளோ குட்டியான வீட்டில் இவ்வளோ தேவையில்லாத பொருள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கங்கிறது தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஜெனி, இங்கே பாருங்கள் நம்ம மீட் பண்ணுற எல்லாருமே நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்கக்கூடாது, இப்படி இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ரூம் இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நான் ஆசைப்பட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னால் இருக்க முடியும், உங்களுக்காகலாம் என்னை மாற்றிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னோம். நம்ம மிஸ்டர் போக்கு லைட்டாக பல்ப் ஆகிடுது. தென் நம்ம போலீஸ் கசன் ஜெனிக்கு கால் பண்ணுறாங்க. ஜெனி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே, தென் அவள் எங்கே இருக்கா யார் கூட இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் போலீஸ் கசன், நமக்கு அந்த உடன் பாக்ஸில் கிடைச்ச நம்பர்ஸை பற்றி எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயத்தை பற்றி நான் மிஸ்டர் போ கிட்டே பேசணும், நீ அவர்கிட்ட என்னை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம மிஸ்டர் போ அந்த நம்பரெல்லாம் கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. ஆக்சுவலாக 4th and 5th எபிசோட் பார்த்தோன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன், பிகாஸ் ரொம்ப பெரிய எந்த ஒரு விஷயமுமே அதில் இல்லை. பட் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக லென்த்தியாக கொண்டு போகிறேன். ஓகே, அவ்வளவு தான் இன்னைக்கான எபிசோட், இதோட முடியுது. இந்த எபிசோட் உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் லவ் மீ ஃபியூடர் சீரிஸோட 6th எக்ஸ்பிளனேஷன் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.